அன்பு நண்பர்களே, வணக்கம். இப்போ பாருங்கள், நாளை காலைல 10 மணிக்குள்ளார நம்ம ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை ஒருத்தர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுக்கலன்னா நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபா இழப்பு கூட ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எத்தனையோ முயற்சி செஞ்சும் பணத்தை ஏற்பாடு செய்ய முடியல. என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோங்கிற எண்ணத்தில் நமக்கு ராத்திரி தூக்கம் கூட வரமாட்டேங்குது, சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. இந்த நிலைமையை வந்து ஒரு சராசரி மனுஷன் வந்து எப்படி எதிர்கொள்கிறான்? பேசாமல் மதுவாக இருந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த போதைக்கு போயிடுறான், இல்லைன்னா தூக்க மாத்திரையை பொருட்டு தூங்கி போயிடுறான். போதையில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு இருக்கான். போதை இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் அவனுக்கு மன வேதனை வந்துடுது. மீண்டும் தன்னோட போதையை அப்படியே புதுப்பிச்சுக்கிறான். போதை இருக்கிற வரைக்கும் அவன் தன்னோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கிடக்கிறான் தான். இதுதான் பிரச்சனைக்கான தீர்வா? இங்கே என்ன தான் பிரச்சனையாக இருக்குது? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார பணத்தை செலுத்தணும், செலுத்த முடியாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ மதுவை அருந்தியதுனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு எதுனாச்சும் கிடச்சிதா? இப்போ மதுவை அருந்தியதுனால பணத்தை செலுத்திட முடியுமா? அதுக்கும் மதுவுக்கும் என்ன தான் சம்பந்தம்? உண்மையில் பிரச்சனைக்கும் மதுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரச்சனையால் ஏற்பட்ட மன பாதிப்பை தான் இந்த மது நிர்வாகம் செய்யுது. மது எப்படி மனசை நிர்வாகம் செய்யுது? என்னாகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி கலங்கி நின்று நம்ம மனசை வந்து இந்த போதை அப்படிங்கிற அனுபவத்தை நோக்கி இந்த மது வந்து அப்படி இழுத்துக்கிட்டு வந்துடுது. இப்போ செயல் அளவிலான இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஆனால் இந்த மனசளவுனால பிரச்சனை தீர்ந்து போச்சு. செயல் அளவுனா பிரச்சனைக்கு தீர்வு காண்படுறதை விட்டுப்புட்டு மனசளவில் மட்டும் விடுபடுறது அப்படிங்கிறது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடுறது தான், ஒரு எஸ்கேபி ஸ்டாட்டியூட் தான் இது. தப்பி ஓடுறதெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வே ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம அதிகாலையில் நம்ம வீட்டு கதவை திறந்து நம்ம வீட்டு வாசலுக்கு வரோம். வாசலில் கயிறு ஒன்று உளுந்து கிடக்குது. வாசலில் மறித்து கிடக்கிற அந்த கயிறை நெருங்க அப்போ தான் தெரியுது அது எப்படி நெளிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரியுது அது பாம்புன்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அதே பாம்பு தான் அங்கே படுத்து கிடக்குது. வீட்டுக்கு திரும்பி கம்பை எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த பாம்பு அசைவில்லாமல் அங்கேயே படுத்து கிடக்குது. நல்லா விளக்கடிச்சு பார்த்தோம்னா அந்த பாம்பு இல்லை கயிறுன்னு தெரியுது. உண்மையான பாம்பை கண்டு பயப்படாமல் நம்ம அதோட கிட்டக்கு கூட தைரியமாக போய் பார்த்துட்டோம். ஆனால் இந்த கைத்தக்கு பார்த்து பயந்து போய் கம்பையும் விளக்கையும் இங்கே எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே பயத்துக்கு காரணம் பாம்பா இல்லாட்டி பாம்பை பற்றிய எண்ணம் தானா? இப்போ உண்மையான பாம்பு வந்து நம்மளுக்கு பயத்தை தரல, இந்த பாம்பை பற்றிய எண்ணம் தான் நம்மளுக்கு பயத்தை கொடுத்துடுச்சு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து தன்னோட மனப்பிரச்சனையிலே தீர்வு காணுன்ட்டு ஒரு ஜென் குருவை தேடி போகிறார். சாமி, எனக்கு மனப்பிரச்சனையெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, என்னோடய மனசில் நிம்மதியே இல்லை, இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோன்னு நினச்சி நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒழுங்காக தூங்கி பல மாதம் ஆயிடுச்சு சாமி, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோரிக்கையை அவர்கிட்ட சொல்கிறாப்புல. சரி சரி, உன்னோட எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், இப்போ ராத்திரி ஆகிட்டதுனால நீ நிம்மதியை போய் படுத்து தூங்கு, காலையில் உன்னோட ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தெளிவாக பார்த்து சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ ஏன் படுக்கலே கூட படுத்துக்கலாம், நாளைக்கு உனக்கு வேறு படுக்கை அறையை ஒதுக்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருநாதர் வந்து தன்னோட படுக்கை அறையை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவரும் படுக்கை அறையை உள்பரமாக தாள் போட்டுட்டு அந்த அழகான படுக்கையில் படுத்துக்கிட்டான் அந்த பைய கூட. அந்த படுக்கை ரொம்பவும் சாஃப்டாகவும் நேர்த்தியாக அப்படி நல்லா வளைஞ்சு கொடுக்குற தன்மையில் நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த படுக்கையில் படுத்த அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நல்லா நிம்மதியாக கூட தூங்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒவ்வொருத்தரையும் அப்படி இங்கிட்ட அங்கிட்டும் புரண்டு படுக்கிறப்ப அந்த படுக்கை மென்மையாக நெளிந்து கொடுத்ததுனால அவரோட தூக்கம் கூட பாதிக்கப்படாமல் நல்லா சுகமாக இருந்துகிட்ருக்குது. இதுக்கப்புறம் நடந்தது தான் வேடிக்கை, அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒருத்தர் ஜென் குருவை பார்த்து தன்னோடய பிரச்சனைலாம் சொல்கிறதுக்கு வந்தார். லேட்டானதுனால இப்போ என் படுக்கையில் படுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். அவர் போய் நல்லா ஒரு படுக்கையில் படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னோம். மீதி இன்றைக்கி பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ ராத்திரி 2 மணி அளவில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு அவர் தன்னோட தூக்கத்துலேருந்து அப்படியே திடுக்கிட்டு அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. கதவை திறந்து பார்த்தா தன்னோட குருநாதன் அங்கே நின்றுட்டுருக்காரு. இல்லை, அவசரத்தில் என்னோட செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன், அவன் ஒன்றும் உனக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டானே? கொடுத்துருக்க மாட்டான், அவன் ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையை கொஞ்சம் லேசாக தூக்கிட்டு கடியிலிருந்த ஒரு 7-8 நீளத்துக்கு இருந்த ஒரு கருநாக பாம்பை அப்படியே உருவி எடுத்து தன்னோட தோளில் போட்டுக்கிட்டு வெளியில் போனார். இனிமேல் நீ நிம்மதியாக தூங்கு, காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமேட்டு படுக்கையில் படுத்து அவன் நிம்மதியாக தூங்கியிருப்பானா?
அவன் ஒவ்வொரு முறை புரண்டு படுக்கிறப்பவும் அந்த படுக்கை அப்படியே நெளியிறது என்னவோ பாம்பு நெளியிறது மாதிரியே இருந்தது. 2 மணி வரைக்கும் பாம்பு மேலே தான் அவன் படுத்திருந்தான். இருந்தாலும் நிம்மதியாக தூங்கிட்டான். இப்போ பாம்பு எதுவும் அங்கே இல்லை. ஆனால் பாம்போட நினைவுனால அவனுக்கு தூக்கம் கூட கொஞ்சம் கூட வரல. பாம்பு இருக்கிறப்ப பாம்பை பற்றிய நினப்போ இல்லை பயமோ இருந்தால் அது நியாயம். ஆனால் பாம்பு இல்லாதப்ப அதை பற்றியே நினச்சிக்கிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் தான் என்ன இந்த இடத்துல. ஆனால் நம்மளோட மனசுகளோட இயல்பே அந்த மாதிரி தான் இருக்குது. தேவையான இல்லை தேவையில்லாத படத்தெல்லாம் அது எப்பவும் நம்ம மனசில் அது போட்டு காட்டிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் வந்து கதாநாயகன் வரப்போ ஒரு மாதிரி ஒரு பின்னணி இசை இருக்கும், அதே சமயத்தில் வில்லன் வரப்போ வேறு விதமான ஒரு பின்னணி இசை வரும். அது மாதிரி தான் நம்ம வந்து மனசில் என்ன படத்தை வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பின்னணி இசையும் நம்ம மன அனுபவம் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இப்போ நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளார 10 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் ஏற்பாடு செய்ய முடியலைங்கிறது தான் உண்மையான பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. இதை மட்டும் நம்ம மனசு காட்டாமல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு தேவையில்லாத படத்தையெல்லாம் அது காட்டிடுது. அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத இசையெல்லாம் கூட என்னம்மா அந்த இடத்துல வெளிப்பட்டுடுது. இப்போ பாருங்கள், அடுத்தாப்பில் நம்ம கருத்தில் ஈடுபாடு இல்லை ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை வந்து சொன்னார். அவர் ஒரு பேசிக்காக ஒரு நாத்திகவாதி கூட, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவு கருத்துக்களை உடையவர். அவர் அவரோட பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி புருஷனோட தனி கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்குது. புருஷன் பிராட்டிக்கிட்ட அடிக்கடி தகராறு வந்துட்டு இருந்தனால அவருக்கு ரொம்ப மனக்கவலையாக வந்துடுது. எங்கே தன்னோட மவளுக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோனுங்கிற சிந்தனையை அவரை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ மகள்கிட்டருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்தாலே போதும், இவர் அப்படியே படபடப்பாகிடுவார். இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வைப்பான்றது நான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மனம் புத்தி சித்தம் அப்படின்னு நம்ம மனசு வந்து 3 விதமாக செயல்படுறதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பலதையும் காட்டுறது தான் நம்மளுடைய மனம். அது அப்படி தான் காட்டும், அதோட இயல்பு கூட அதுதான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அப்படி ஏற்படுற எண்ணத்தை எல்லாமே நம்ம புத்தி அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளும் கூட ஒரு படத்தை நம்ம மனசில் வரைஞ்சவங்களாகிடுவோம். அப்புறம் நம்ம என்ன படத்தை வரைஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ணங்கள் கூட பலவித பின்னணி இசை மாதிரி அப்படியே கூடவே சேர்ந்து வந்துடும். இப்போ புறத்தளவில் பல பிரச்சனைக்கு முடிவு காண முடியாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கு தீர்வு காண்ற வகையில் நம்ம மனசோட செயல்பாடு இந்த மாதிரி அமைஞ்சிடுறது கூட இயல்பாக தான் இருந்துகிட்ருக்கு. நம்மளோட மன இயக்கத்தை வந்து இந்த இடத்துல முழு மனசோட முழுமையாக ஏற்றுக்கிறது மட்டும் போதும் இந்த இடத்துல. ஆனால் அதுக்காக தேவையில்லாத மன உணர்ச்சி நம்மளோட நமக்குள்ளார எழுந்து வந்துடுறதுக்கு காரணமாக நம்மளோட அணுகுமுறை வந்து ஒரு நாள் இருந்துடக்கூடாது. இப்போ பக்தி வெளியில் ஈடுபடுறவங்க சில பேர் தங்களோட பிரச்சனையெல்லாம் சாமிக்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டுறது மூலம் மன போராட்டத்தை குறைச்சிக்கிறாங்க. அதுவும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் பயன்படத்தான் செய்யுது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு தேவையில்லாத முடிவை வந்து அந்த இறை நம்பிக்கை வந்து அப்படியே அப்புறப்படுத்திடுது. இறைவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படின்னு முடிவை வந்து நம்ம புத்தி எடுத்துக்கிறப்ப இந்த தேவையில்லாத உணர்ச்சி இந்த பின்னணி இசையெல்லாம் அப்படியே தவிர்க்கப்பட்டுருது. இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது மூலம் புறப்பிரச்சனை தீர்வடையுமா? இறைவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது மூலம் நாளை காலைல 10 மணிக்குள்ளார 10 லட்சம் ரூபாய் செலுத்திடக்கூட தகுதி நம்மளுக்கு வந்துடுமா? அப்படி கிடையாது. இறைவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம உணர்ச்சி அனைத்தையும் நம்ம நிறுத்திடக்கூடாது. இறைவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுங்கிறது நம்மளோட அகப்பிரச்சனையை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது ஆகும். புறச்செயலையும் புற முயற்சியும் கைவிடுவது அப்படிங்கிறது கிடையாது இந்த இடத்துல. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு தேவையில்லாத சிந்தனையும் அதனால் ஏற்படுற தேவையில்லாத பய உணர்ச்சியும் கைவிட்டுக்கிட்டு நம்ம செயல் செய்ய வேண்டியதை மட்டும் இந்த இடத்துல நம்ம கவனத்தை வச்சுக்க வேண்டியதான் இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. இப்போ அடுத்தாப்பில் பாருங்கள், ஒரு இளைஞர் வந்து தன்னோட பிரச்சனை இது பண்ணுறார். அதாவது அவரோட உறவுக்காரங்க யாருனாச்சும் மாரடைப்பில் செத்துப்பிட்டாக்க கூட இவர் அப்படியே பயந்து போயிடுவார். அதுக்கப்புறமா இவருக்கும் ஏதோ நெஞ்சுவலி இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும். மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னாக்க ஒன்று குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த விதமான வித்தியாசமும் இருந்தது கிடையாது. இருந்தாலும் டாக்டர் அவருக்கு சில மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. மருந்தை சாப்பிட்டு வந்தால் கூட எங்கேயாவது ஒரு டெத்துக்கு ஒரு போனோன்னா உடனே இவருக்கு நெஞ்சு வலி வந்துடும் படபடன்னு சொல்லிட்டு. இவரோட பயம் வந்து அந்த வலியை இன்னும் கூட கொஞ்சம் தூக்குதாக காண்பிக்கும்.
இப்போ அவருக்கு என்ன மாதிரி என்ன ஏற்படும், இவரோட பிரச்சனை வந்து இவர் சாப்பிட்டு வர மருந்துக்கும் அப்பாற்பட்ட பிரச்சனையாக இருக்குது. இவரோட பிரச்சனை வந்து இன்னும் மேலும் மேலும் சிக்கலாகிட்டு தான் போகுது. இது தேவை, இந்த எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம்தான் இவரோட முக்கியமான பிரச்சனையாக இந்த இடத்துல இருக்குது. இவருக்கு வந்து இந்த இறை நம்பிக்கை வந்து நல்ல பலனை தருது. இறைவன் உதவி செய்வான் அப்படிங்கிறது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம், ஆனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு இல்லாத ஒன்று தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு பார்க்குறோம் பாருங்கள், அது வந்து மூட நம்பிக்கையிலையும் கூட கொடுமையான மூட நம்பிக்கை. அது இறைவன் நம்மளுக்கு உதவுவான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரப்ப நம்ம மனசில் வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்லதொரு படத்தை கூட நம்ம வரைய ஆரம்பிச்சிடுறோம். அதேமாரி அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமான இசை கூட, அதை அதாவது நல்ல விதமான மன உணர்ச்சி கூட நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. அது நம்மளோட புற செயலுக்கான ஒரு செய்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கூட தருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள